அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சந்தனம் சார் ரசிகர்களுக்கு வணக்கம். திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அத்தனை பேருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தான் கடைசியா வந்தேன்னு. உண்மையை சொல்லுமா, நான் தான் முதல்ல வந்தேன். சந்தன சார் வந்து 7 மணிக்கு அப்படின்னா யாருமே காணும், என்னங்க இருக்கா அப்படின்னு போயிட்டு வந்து மீட்டிங் முடிச்சுட்டு சொல்லிட்டு வெளில போனா கரெக்டா சந்தன சார் போன் பண்ணாரு, எங்க போறீங்க அப்படின்னாரு. எங்க உள்ள யாருமே இல்லைங்க, நானே வெளில காரில் உட்கார்ந்து இருக்கிறேன், 20 நிமிஷம் கழிச்சு வாங்க அப்படின்னாரு. இந்த படம் நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சந்தன சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி முதலே என்ன என்ன நீங்க சொன்ன பண்ண போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க ஒரு தயாரிப்பாளராகவோ ஓரளவுக்கு ஒரு நடிகராகவோ நினைக்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் படங்கள் பண்ணாலும் எங்களோட அந்த நட்பு இன்னும் அப்படின்னு திருப்பி ஃபோன் பண்ணாரு. அந்த ரெஜெண்ட்ங்கிற லோகோ போட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இருங்க, நான் படம் பார்க்காம அந்த டிசிஷன் எடுக்கிறது இல்லை, இன்னைக்குள்ள ஆட் பண்ணணுமா ட்ரெய்லரில் அப்படின்னாரு. சரி, யார் முதல்ல டைரக்டர் அப்படின்னா ரத்னகுமார் அப்படின்னாரு. சரி, ரத்னகுமார் நல்ல படம் தான் உண்மையாக நடந்தது. சரி, டைரக்டர் ரத்னகுமார் தானே, மேயாளுமார் பண்ணார் அவர் தானே அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, சரி போட்டலாம், இல்லை லோகம் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு எனக்கு படம் காட்டுறாங்க. உண்மையை சொல்கிறேன், சந்தனம் சார் சமீபத்தில் நடிச்சதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத சந்தானம் சார் நீங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க. அழுதுருக்காரு, எமோஷனலாக நடிச்சிருக்காரு. இப்போ சந்தோஷ் சார் சொன்னார்ல, சந்தோஷ் சார் குவர்க்கினஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், குதர்க்கமாக பேசுறது, குசும்புத்தனமா வச்சுக்கலாமா? யோசிச்சுட்டே இருந்தேன், குவர்க்கினஸ் சொன்னாரு, இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம், குசும்புத்தனம் அப்படின்னா அது நீங்களும் குசும்பு அவரும் குசும்பு, எல்லாத்துக்குனால இவரு குசும்பு, இந்த மூணு பேர் சொல்லி பண்ணிருக்காங்க. இதுல வந்து படம் பார்த்ததுனால கதையெல்லாம் சொல்லிட போறாங்க. யுஷலா சந்தான சார் படத்துல அவரு தான் பச்சை டயலாக் பேசுவாரு, கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த படத்துல அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அதை பண்ணியிருக்காங்க, இவர் அதிக பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த நாள் தான் இந்த படம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்துச்சு, பாட்டு எவ்வளோ குசுமுத்தனமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபோன் பண்ணேன், பார்த்த உடனே 5 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு, பார்த்துட்டு என்ன இவரு டான்ஸ் எல்லாம் ஆடிருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு என்ன சந்தோஷ் அடுத்து ஆக்டிங்கா, டான்ஸ் எல்லாம் பலமா இருக்காரு, சார் சார் அந்த தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகும். சந்தானம் சாருக்கும் வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள். சந்தானம் சார் இந்த மாதிரி நிறைய புது இயக்குநர்களுக்கு, நிறைய இயக்குநர்களுக்கு, நிறைய புது தயாரிப்பாளர்களுக்கு நிறைய படம் பண்ணுங்க. இங்கே தமிழ் குமரன் சார் பேசிப்பா சொன்னார்ல, என்னென்ற புகையிலேருந்து எங்களோட நினைப்பு. இங்க சத்தியம் தேட்டர் பக்கத்துலயே ஏதாவது ஒரு வீடு வாடகை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நேற்று சாயங்காலமும் இங்க ஒரு ஃபங்க்ஷனு, தமிழ் சொல்லிட்டாரு, நான் இங்க இருக்க வாழ்த்தங்க ஒரு வீடு வாடகை எடுத்துக்கிறேன். ஏன்னா லைக்கால கிட்டத்தட்ட ஒரு 25 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஆடியோ ஃபங்க்ஷனு, ட்ரெய்லர் லான்ச்சு எல்லாத்தையும் இங்க வந்தாலும் லைக்காக்கவே என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சந்தானம் சார், இதே மாதிரி நிறைய வெற்றி படங்கள் உங்க வெற்றி பட வரிசையில் கண்டிப்பா, ரஜினியோட வெற்றி பெற வேண்டிய வரிசையில கண்டிப்பா குழு குழு என்ற படம் கண்டிப்பா இருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. 29ஆம் தேதி 29ஆம் தேதி
உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து இருக்கு. அதற்கு மீண்டும் நன்றி.